தமிழ்நாட்டில் இன்று ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராடி வருகிறார்கள். அந்த போராட்ட குழுவிலே மாநில அளவிலே ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவனாக சே முத்துசாமி ஆகிய நான் பணியாற்றி வருகிறேன். இன்று காலையிலே நான் எனக்கு இரண்டு முறை மேலவை உறுப்பினராக ஆசிரிய தொகுதியில் கலைஞர் காலத்தில் ஒரு முறையும் எம்ஜிஆர் காலத்தில் ஒரு முறையும் பணியாற்றிய அனுபவம் உண்டு. எல்லா காலங்களிலும் கலைஞர் காலம் முதல் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா அம்மையார் காலம் எல்லா காலங்களிலும் ஆசிரியர்கள் போராடி இருக்கிறோம். அலெக்சாண்டர் காலத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் சேர்ந்து போராடி இருக்கிறோம். எல்லா போராட்ட காலங்களிலும் எந்த போராட்டம் எவ்வளோ நடந்தாலும் கடைசியாக அரசோடு அரசு அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்வு காணும். இன்றைக்கும் அந்த அடிப்படையில் கல்வி அமைச்சர் அமைச்சரவையிலே மூத்தவர் இன்று காலை போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களை அழைத்து பேசுவதாக அவர்களோடு பேசுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை இந்த அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நடைமுறையை நாங்கள் அம்மா அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. எப்போது நாங்கள் கோரிக்கை வைத்தாலும் அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும் என்று தான் கடைசியாக ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் இந்த அறிவிப்பு நாங்கள் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. கல்வி அமைச்சர் அறிவித்ததை பாராட்டுவதோடு எங்கே எந்த இடத்தில் எப்போது எத்தனை மணிக்கு நாங்கள் கல்வி அமைச்சரை சந்தித்து பேச வேண்டும் என்பதை கல்வி அமைச்சர் தான் அறிவிக்க வேண்டும். விரைவாக அறிவிப்பை துறை மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ அவர் அறிவித்தால் வந்து பேசுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்பதை கல்வி அமைச்சருக்கும் தமிழ்நாட்டு அமைச்சரவைக்கும் முதலமைச்சருக்கும் நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.